வணக்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தா கஸ்டம் கோலம்ஸ் தான் பார்க்க போறோம் சோ இந்த இடத்துல பண்ணல என்னென்ன தப்ப மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கலர் கலரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வந்து பார்த்தீங்கன்னா கோலம் கைஸ் பெட்டர் இது நிறைய இருக்கும் இதெல்லாத்தையும் இந்த வீடியோ பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம் என்னடா கோலம் கம்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து டொமான தனியில் குதிக்கிறான்னு பாக்கலாம் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கல் ட்ரெஸ் போட்டதுன்னா அழுக்காய்ச்சிக்கா சொல்லிட்டு ஒரு குளியில போட்டதுன்னா குளிச்சுட்டு வர போனேன் இப்போ குளிக்க போறேன் நார்மலாக நம்ம ஒன் கிராஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐன் குளமும் ஒரு இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறதுக்குன்னா மார்ட் ஃபைல் போட்டு தான் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக பண்ணுறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு விதமாக வச்சிருக்கேன் அந்த ஃபெதர் அப்புறமேட்டு ரெட் ஸ்டோனு அப்புறமேட்டு ஒரு பேப்பர் வச்சிருக்கோம் இந்த இங்கு சேர்க்கணும்னு இருக்கீங்களா இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தனி வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட் இருக்கும் அதோ அது இது மாதிரி ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இல்லையா ஸோ அதை நம்ம அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மாதிரி போகும் பார்த்தீங்களா பிளாக் கலர்ல ஸோ அதான் வந்து நம்ம கையில் வச்சிருக்கோம் அந்த இங்கு இந்த நாளுமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சாலும் நம்மளுக்கு கோலம் ஸ்பெல் ஒன்று கிடைக்கும் இப்போ நம்ம நாலு இருக்கு இல்லையா அந்த நாலு நம்ம எடுத்து வச்சோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோலம் ஸ்பெல் ஒன்று கிடைக்கும் இந்த ஸ்பெல்ல வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா பம்கின் மண்டை அதையும் நம்ம வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோலம் ஹெட் வந்து பார்த்தா கிடைக்கும் இந்த கோலம் ஹெட் வச்சு தான் நம்ம வகை வகையான கோலம்லாம் என்ன செய்ய போகிறோம் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் கோலம் செய்யணும் அப்படின்னா அயன் கோலம் வந்து ஐன் பிளாக் வச்சுருவோம் மேலே ஒன்று அப்படி பம்கின் ஹெட் வைப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இந்த கோலம் ஹெட் வச்சு நமக்கு தான் கிடைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தாங்க இது பார்த்தோன்னே இதை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண மாதிரி வந்து அப்புறமேட்டு வந்து பாத்தா இதில் எடுத்தோடே நம்ம வந்து கிராஃபிங் டேபிளே செஞ்சிடும் சொல்றதுனா நம்ம எப்படி வந்து எப்படினா அயன் கோலம் வந்து பார்த்தா சுத்தி வந்து பிளாக்ல வைப்போம் அதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே தான் கைசிசு வந்துடும் எப்படி வந்து அதை வைக்கிறோம் அதே மாதிரி டேபிள் வைக்கிற அப்படின்னா கிராஃபிங் டேபிள் நம்ம உக்காந்து கொடுக்கணும் உக்காந்து கொடுத்தா தான் இதுல வரும் ஏன்னா நார்மலாக நின்று கொடுத்தா அந்த இது ஓப்பன் ஆகும் அதனால நம்ம உக்காந்து கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே தலை ஊற்றி வச்சோடே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிங் டேபிள் இருக்கு அந்த நடமாடும் கிராஃபிங் டேபிள் வந்து வந்துடும் கை வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருப்பான் மேலே வந்து கிளிக் பண்ணுங்க அவன் வந்து பார்த்தா அப்படியே நின்று

சொல்லிட்டுனா சும்மா ஒரு நாலு பேர் நான் ஸ்பான் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்பான் பண்ணுவோம் ஸ்பான் பண்ணி என்ன ஆச்சு அப்படி நீங்களே பாருங்க ஸ்பான் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க அவன் கதையை வந்து முடிச்சு விட்டுருங்க டமால் டமால் அடிச்சு வந்தோம்னா அடே அட்டடப்பா தலையா இரா அவனை உடைக்கிறேன்ட்டு வந்து டமால் அடிச்சு விட்டானுங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உட்டை வச்சு கோலம் செய்ய போகிறோம் ஸோ இது வச்சு நம்ம செய்றப்ப வந்து உட்ல வரணும்னு சொல்லிட்டு செஞ்சுங்க செஞ்சுட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா உட்டை வச்சோன்னே வந்து உட்லேயே வந்து அப்படியே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட் மாதிரி இருந்தாங்க அப்படியே வந்து மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒன்றா சரி யோமே ஒன்னா ஸ்பான் பண்ணிட்டு சொல்லிட்டு பண்ணி விட்டேன் இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படியே அதே மாதிரி ஒன்று அடிச்சுக்காரன் இவன் வந்து பார்த்தா அப்படி அடிச்சு ஆறுல பரவுட்டா ஒருத்தன இருக்குனால ஈஸியாக விட்றாங்க ஸோ இவன் மேலே போய்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்க ஸ்லிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அயன் குளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயின் குழம்பு சரி பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம்னா அந்த உட்டை வச்சு கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவனு வந்து அப்படியே க்யூர் ஆகிட்டே வரா ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறமேட்டு வந்து இவனை வந்து பார்த்தா நிறைய பேர் ஸ்பான் பண்ணி விட்டு இந்த மாதிரி இதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களை ஸ்பான் பண்ணி விட்டு நான் வந்து போகிறேன் பின்னாடி இருந்து வந்துன்னா அவருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுத்துட்டே இருப்போம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டே இருப்பார் அது இது மாதிரி வந்துனா அப்படியே அடிச்சிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் ஏ போனா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துனா உரமா போயிடுவீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கதையை வந்துனா அசால்ட்டாக முடிச்சு விட்றாங்க ஏன்னா வந்துடும் அவன் மரம் தானே அதனால வந்து பிறகு விட்டுட்டு இருந்தாலும் வந்துனா ஈஸியாக வேணா முடிச்சு விட்டேங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளாக் வச்சு சொன்னா வச்சுங்க வெச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பிளாக்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் வச்சோனே கோல்ட் பிளாக்லயே வந்து வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா இவனை பாக்கலான்னு பார்த்தா மஞ்ச கலர் வந்து பார்த்தா ஃபுல்லா அப்புறமேட்டு வந்து இவன் முன்னாடி பிள்ளை ஜெஸ்ட் ஸ்பான் பண்ணிவிடலாம்னு சொல்லிட்டு வந்து ஒரு அஞ்சு பேர் ஸ்பான் பண்ணி விட்டுங்க சுட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து முடிச்சிருவாங்க அப்படிதான் நினைச்சேன் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இவன் எல்லாரையும் முடிச்சு விட்டான் பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கே பிள்ளைஜர் எல்லாம் அடிச்சிடலாம்டா இரு அவனுக்கு ரேவஜரை ஸ்பான் பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு ரேவஜர் ஸ்பான் பண்ணி விட்டு வந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டையை முடிவிட்டா இவன் போய் அவன் அடிக்க அவன் வந்து இவன் அடிக்கிற மாதிரி இருந்தா அவன் வந்து பார்த்தா டமால் டமால் முட்டிட்டு முட்டி முட்டி முட்டியும் அடிச்சுட்டு இருந்தான் ஒரு வேளை முடிச்சிடுவானோ என்னடா இது இவன் அடிச்சிருவான் போலியா போற பக்கம் பார்த்து அன்ற டமான் அடிச்சு விட்டான் என்னடா இது ஈஸியா அடிக்கிறான் சரி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட கொடுத்து வந்தா சரி பண்ணி கொடுத்துட்டு அடே கோலமே உனக்கு நான் தான் இப்ப டாக்டர் யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ம வச்சிருக்கேன் ஒரு ரேவஜர் விட்ட உடனே ஈஸியா அடிச்சா சரி ரெண்டு பேர் விடுவோம் சொன்னா ரெண்டு பேர் சொன்னா ரெண்டு பேர் சொன்னா இவன் வந்து பார்த்தா ஒருத்தர் போட்டு அடிச்சிருக்க அப்போ வந்து இன்னொருத்தன் இவன போட்டு அடிக்கிறப்போ ரெண்டு பேர் சேர்ந்து இவனை போட்டு அடிச்சிருந்தீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இவன் அடிக்கிறப்ப ஒருத்தன வந்து இவன் முடிச்சு விட்டான் இன்னொருத்தன் வந்து இவனை முடிச்சு விட்டான்

கோலமஸ் பான் பண்றது பதிலா இங்கடா புக் எடுத்து வச்சிட்டு இருக்க அப்படி பாக்குறீங்க இது எதுக்காக பண்றீங்க அப்படி பார்த்தா இவ்வளவு நேரம் வந்து பார்த்தா எப்படி பண்றதே தெரியாம வந்து பார்த்தா பண்றீங்க गाइस இது வந்து பார்த்தா எதை எதை வச்சு பார்த்ததுன்னா வந்தா எதை அப்படி பண்றீங்க இந்த புக் எடுத்தா இந்த புக்லயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படி இந்த புக் எடுக்கறப்ப வந்து பார்த்தா என்னென்ன بلاக் வெச்சா என்னென்ன கோலம் வரும் அப்படி மாதிரி வந்து அவங்களே வந்து எல்லாத்துக்கும் ஒரு லைனா கொடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தனே அமெதிஸ் இருந்து गाइस இத கொடுத்து வாங்கணும் சொல்லி கொடுத்து வந்து பார்த்தா அவனோட உடம்பு ஃபுல்லா வந்து பார்த்தா அமெதிஸ் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா அந்த அமெதிஸ் கிறிஸ்டல் வந்து பார்த்தா சைடுல ஃபுல்லா வந்து பார்த்தா அங்க இங்க வேணா கொடுத்து வச்சிருந்தாங்க இவன் எவ்வளவு பாரா இருக்கான்னு பார்க்கறப்ப நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ராவஜர் வந்து ஊரோட தான் இவனோ அவன் ஆட்டோமேட்டிக்கா போய் அடிச்சுக்க வந்து அடிச்சிருக்கா அசால்ட்டா முடிச்சு விட்டு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சன் டிப்ரீஸ் இருந்துச்சு சார் இதை வச்சு கொடுத்தா ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரினா இது இதை வச்சு கொடுத்தாங்க கொடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு மாதிரி வர மாதிரிச்சு இவன் போய்ட்டுனா ஒருத்தர் வந்து பார்த்தா அசால்ட்டாக முடிச்சு விட்டான் போய்ட்டு ஆடி ஆடி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தர் ஒன்று அசால்ட்டாக முடிச்சான் இவன் அசால்ட்டாக முடிச்சுட்டு இப்போ ரெண்டு பேர் பண்ணி பார்த்து சொன்னா ரெண்டு பேர் பண்ண ரெண்டு பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தா ரெண்டு பேரில் வந்துனா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நிற்கவே இல்லை ரெண்டு பேர் பண்ணுறப்போ நான் அசால்ட்டாக ரெண்டு பேர் பேர் முடிச்சு விட்றாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டுனா போன் வச்சு பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நான் சரி போன் ஒன்றா வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுங்க வச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா திகுதிகுன்னு ஏரியா டே நீ ஏன்டா எரிறன்னு பார்த்தா அதுக்கு கவர்மெண்ட் தெரியுது ஸ்கேட்னா எப்படி எரிவோனோ அதே மாதிரி இவனும் ஏறி ஆரமிச்சுட்டான் பரவாயில்ல நெருப்புல இருந்து அப்படியே ஜோதியில ஐக்கிய இந்த இடத்துல ஒன்னா இது வந்து வெளிச்சமா இருக்கு இல்லையா இந்த இடத்துல வச்சா வந்து நான் ஏரியா ஆரம்பிச்சு அவனு வந்து பார்த்தா முட்டி மூணே முட்டு தான் முட்டினா இவனே வந்து பார்த்தா மூணு முட்டை தாங்கறாங்க சார் ரெஸ்டாரண்ட்ல வந்து பார்த்தா ரெண்டு அட்லேஸ் இதெல்லாம் வித்துறீங்க அவன் எரிஞ்சு வந்து பார்த்தா அவ்வளவு தூரம் தாங்க அப்புறம் பண்ணா உள்ள வந்து ஸ்பான் விட்டா இந்த இடத்துல வந்து பார்த்தா இங்க உயிரோட தான் இருந்தா அப்புறம் பண்ணா இங்க நின்னு இருந்தா உடம்பு பார்க்கலாம்னு பார்த்தா உள்ள வந்து பார்த்தா அப்படியே எலும்பு கூட இருந்து இந்த எலும்பு கூட வச்சு நீ எங்கடா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் இவன் கூட ரேவஜர் ஃபைட்டே உடம்பு போய்டுங்க உடம்புல எலும்பு தவிர வேற எந்த ஐட்டமும் கிடையாது செங்கல் குளம் செய்யலாம் சொன்னா பிரிக் வச்சு வந்து செங்கல் குளம் வச்சாங்க வச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா செங்கல் வச்சு கட்டின மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவன் கூட ஃபைட் விடும் சொல்லிட்டு விட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிச்சா ரெண்டு அடிச்சா மூணாவது அடி வந்து போய் பறந்து போய் விட்டா அப்புறம் விட்டுனா கிளே இருந்து க்ளே வச்சு செய்யலாம் சொல்லிட்டுனா க்ளே வச்சு செஞ்சா க்ளே வச்சு செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளே வழியும் வந்து வந்தா வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இவன் எவ்வளவு அடி தாங்கினா அப்படின்னா ஒரு அடி அடிச்சா அப்புறம் பண்ணா ரெண்டாவது முட்டு முட்டுனா காலி ஆட்டா இவனா ரெண்டு அடி தான் தாங்குறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தாங்கல கை ஸ்டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடானுங்க கோல் கோலம் இது வந்து கோல் கோலம்னா வந்தாங்க गाइस வந்த உடனே உடம்பு வந்து பாத்தினா லைட்டா கேப் கேப்பா இருந்துச்சு என்னடா உடம்பு ஓட்ட ஓட்டயா இருக்குன்ற மாதிரி வந்து பாத்தினா இவனை பாத்துறேன்னா அதுக்குள்ள வந்து போனா டேய் என்னடா இவ்ளோ அசால்ட்டா முடிக்கிறன்ற மாதிரி வந்து பாத்தினா வெக்கறவன் வந்து பாத்தினா அசால்ட்டா முடிச்சாங்க முதல்ல வந்து பாத்தினா கோல்டு بلاக் அவள வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாங்கறானுங்க இவனா வந்து பாத்தினா ரெண்டே அடிதான் அடிச்சான் டமால் டமால்னு காணையறானுங்க அப்புறவே வந்து என்ன オப்சிடியன் இந்த ட்ரை பண்ணலாம்னு சொல்லுனா オப்சிடியன் இந்த மே வச்சா வந்து வந்து பாத்தினா இவ நீ என்னடா எல்லாரே அடிக்கிறது நான் உன்ன அடிக்கிறேன்டா அப்படின்னு வந்து பாற ஒரே அடி அடிச்சான் காளை ஏட்டான் ஆ அது எதுனால ஒரு இடத்துல கலனா அப்படி பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆல்ரெடி இருந்துச்சு கைஸ் அதனால தான் ஒரே இடத்துல கலனா ஸோ ரெண்டாவது ஒரு ரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடியும் அஞ்சு அதுக்கு அப்புறம் தான் சத்தான் இப்போ நான் ரெண்டு பேர் ஸ்பான் பண்ணு சொன்னால் ரெண்டு பேர் ஸ்பான் பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டமால் டமால் அடிச்சிட்டே இருந்தால் ரெண்டு பேரும் ஆனால் வந்து இவனு முடிச்சிடும் நினச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனாலையும் முடிக்க முடியல யாராலுமே ரெண்டு ரேவேஜர் முடிக்க முடியல அப்படி சொல்லிட்டு இருக்க டைம்ல தான் வந்து பார்த்தனா அங்க தான் ஒருத்தன் ஆனா அங்க ஏர்க்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தப்பு யார் அவன் அப்படி என்ன பாக்குறீங்க வேற யாரு இவன் தான் சோ டைமண்ட் தான் गाइस டைமண்ட் கோலம் தான் வந்து பார்த்தனா முடிச்சு விட்டா சோ இப்போ ரெண்டு பேரும் நான் ஸ்பான் பண்ணுட ரெண்டு பேரும் ஸ்பான் பண்ணுது வந்து பார்த்தனா குடு குடு மோடி போய் வந்து ரெண்டு பேரும் நான் அடிச்சிட்டு இருந்தாங்க முடிச்சு விட்டுறாங்க தான் நினைச்சு பார்த்து இருந்தா ஆனா வந்து பார்த்தனா ரெண்டு பேரும் இவன் முடிச்சு விட்டான் டேய் என்னடா நீ பயங்கரமா இருக்கேடா அப்படிங்கற மாதிரி என்ன சரி இவன் கூட நான் வாடம் நான் சண்டை குடுவா அப்படி சொல்லிட்டா வாடம் ஓட்டு வந்து நான் வாடம் நான் டிங் டிங்னா ஆடினே போயிட்டு வந்து பார்த்தனா தலையாட்டனே போயிட்டு நான் பக்கத்துல போயிட்டு நான் சொல்லிட்டு போயிட்டு வந்து நான் டமால் அடிச்சாங்க गाइस பேசி வந்து பார்த்தினா வாடனை முடிப்பானுன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில் தான் நினச்சேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தால் வாய்ப்பு நின்ற மாதிரி இருந்தால் வாடனை வந்து நான் முடிச்சுட்டாங்க வாடனை வந்து ரொம்ப பொருளையாக இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமரால்டு பிளாக் வச்சு வந்து நான் பண்ணால் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சண்டை கூட்டம் ஒருத்தவங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன வந்து அடிச்சுட்டா சரி ரெண்டு பேர் விடுவோம்னு சொன்னால் ரெண்டு பேர் விட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிக்க மாட்டேன்னு நினைச்சேன் கைஸ் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா நான் கூட ஒன்றும் காலி ஆடுவோம்னு நினச்சேன் இந்த பாருங்க அப்படியே ஒன்றும் ஒருத்தர் முடிச்சு தான் இன்னொரு ஒன்று அடிச்சுட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா டப்பு முடிச்சு விட்டான் நான் முடிக்க வேணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஏன்னா இது ரெண்டு பேரும் அடிச்சா சொல்லிட்டு மூணு பேர் விட்டா மூணு பேர் விட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து கதம் பண்ணி விட்டானுங்க அப்புறம்

பண்ண எல்லாரையும் ஸ்பான் பண்ணி பார்த்தீங்கன்னா இவனை எவனுமே அடிக்கவே மாட்டானுங்க இவன் அடுப்புன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவனை கண்டுக்காம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போறாங்களே தவிர இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட அடிக்க மாட்டாங்க இசை இவனா ரேவஜர் பக்கத்தில் தான் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே இல்லை அப்புறம் சரி ரேவஜர் ஏதோ ஆயிடுச்சுன்னு போனால் நான் வந்து பார்த்தா சர்வேல் மாட்டுமாண்ணா என்ன வந்து பார்த்தா திப்பு திப்பு துரத்தினு வரானுங்க சரி இன்னொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கு கிடக்குன்னு வந்து என்ன பார்த்த மாதிரி ஓடி வந்துருங்க அடே என்ன அடிக்க வரீங்கன்னு திரும்பி மாற்றத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்துட்டு வந்து நான் மாற்றிட்டேன் அடே அங்கே இருக்கிற அந்த அடுப்பு குளம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நானும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் இவன் வந்து நான் அடிக்கிற மாதிரி தெரியல அப்புறம் போய் ரெண்டு வெட்டி வெட்டி பார்த்தா நவ்வொரு மாதிரி தெரியல இதே இடத்துல நின்று வந்தான் அப்படிதான் கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருப்பான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் லைட் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுங்க இஸ் பண்ணுறதுக்கு வந்து கலர் கலராக வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு வச்சேன் வச்ச உடனே வந்து பார்த்தா கலர் கலராக வருவான்னு பார்த்தா ஒரே கலர் தான் வந்தால் சிங்கிள் கலராக பண்ணுறப்ப வேணா சிங்கிள் கலராக வரான் ஸோ மல்டி கலராக பண்ணுறப்ப என்ன சிங்கிள் கலராக வரான் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மல்டி கலராக வச்சு வேணா பண்ணோம் இல்லையா அந்த சிங்கிள் கலராக வந்தாலே அவனை சுற்றி மட்டும் வந்து ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சு கேஸ் அதில் அவனை சுற்றி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் மட்டும் வேணா பிரகாசமாக போயிட்டு இருந்துச்சு மற்ற ரெண்டு பேருக்கு வந்து வரல அப்புறமேட்டு ஒரு ரேவஜ் ரூட்டு பார்த்தா ரேவஜ் ரூட் வந்து ஒருத்தனை முடிச்சு விட்டா மீதி ரெண்டு பேர் சேர்ந்து வந்து அவனை முடிச்சு விட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்குல்ல அந்த எண்டு ஸ்டோன் எண்டு ஸ்டோன் பிரீக் அப்புறம் எண்டு ஸ்டோன்லேயே சொல்லிட்டு இருந்தோம்னா ஃபஸ்ட் எண்டு ஸ்டோன் பிரீக் இருந்துச்சு அப்புறம் எண்டு ஸ்டோன் இருக்கு ரெண்டு தேவை ஒரே டைம் பண்ணுவோம் ரெண்டு மூணு எப்படி இருக்கும் அப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தா ரெண்டு தீஸ் ஸ்பான் பண்ணி விடுவோம் சொன்னா ரெண்டு ஸ்பான் பண்ணுங்க ஸ்பான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறாங்கடே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை கதிரிய மாதிரி வேணும் ஒரே மாதிரி இருக்கின்ற மாதிரி ரெண்டு பேரும் வேணும் டிஃப்ரெண்ட் இல்லாமல் தாங்க அதில் ஒருத்தர் வந்து சரண் போனாங்க இவன் எப்படி சரண் போனான்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு என்ன இருக்கப்ப வந்து பார்த்தா சரி ரேவதை ஸ்பான் பண்ணுவோம் ஸ்பான் பண்ணிவிட்டா இன்னொருத்த சரண் போனா இன்னொன்னா சர் போறீங்க பார்த்தா டெலப்போட்டாக வரானுங்க அங்கேயும் இங்கேயும் சர் சரணு கேஸ் போயிட்டோம்னா டெலிபோட் டெலிபோட் ஆகி அடிச்சிட்டே அடிச்சுட்டே இருந்தாங்க அடிச்சுட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க கேஸ் மாற்றி மாற்றி அடிச்சிட்டே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ராஜரை முடிச்சு விட்டான் இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா ராஜரை முடிச்சு விட்டான் முடிச்சு விட்டுனா இன்னொருத்தர் ஸ்பான் பண்ணி இன்னொருத்தர் ஸ்பான் பண்ணுறா இங்கே தான் ஸ்பான் பண்ணி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா காணாம நீ இனியங்களா அப்படின்னு பார்த்தா அங்கே போய் நின்றுருக்கான் டெலிபோட் ஆகி டெலிபோட் ஆகிட்ட கிடக்கு ஓடி இருக்காங்க அப்புறம் மட்டும் இங்கே போனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறான் அங்கே போகிறான் அங்கே போகிறான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா பாருல்ல எதுக்கு டெலிபோட் ஆகி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் போய் ஒரு முட்டை முட்டினா கைஸ் முட்டினதுக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் டெலிபோட் அப்படியே டைமிங் கரெக்டாக ஆயிடுச்சு போகிறேன் அப்படியே வந்து ஆர்லே ஒன்றா செது போயிட்டான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி கோலம் செய்யப்படுறான் ஸோ இதுக்கு வந்து டிஎன்டி அதே மாதிரி வச்சுட்டு மேலே வந்து பார்த்தா தூக்கி அந்த கோலம் எடுத்து வச்சோன்னே நம்மளுக்கு டிஎன்டி வந்துடும் அவன் தலையை நல்லா பாருங்க சார் உங்களுக்கு தெரியல டாலுன்னா வெடிச்சிட்டான் இப்போ திரும்பிங்க அவங்க அவன் தலையில் நல்லா பார்த்தீங்கன்னா தலையில் வந்து பார்த்தீங்கன்னா திரியிருக்கும் கைஸ் இப்போ வேணா பட்டாசுக்கெல்லாம் எப்படி திரியிருக்கும் அதே மாதிரி வேணும்னா அவன் தலையில் திரி நின்று திரும்பி வந்து எங்குன்ற ஓடி ரேவர் ரேவருன்னா அங்க வந்து துரத்தினே ஓடி வந்து டமாலு தான் வெடிறான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பவராக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய இதுவாக கிரியேட் பண்ணிச்சான் ஆனால் வந்து போனால் டமால் வெடிச்சிடறான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீப்பர் மாதிரி வெடிச்சிடறாங்க கைஸ் தான் இப்போ நம்ம மேக்மா பிளாக் வச்சு தான் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒன்று நடந்து இது நான் எதிர்பார்க்க வேலை ஆனால் அது ஒன்று நடந்துச்சு அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இவன் கூட வந்து ஸ்பான் பண்ணி விட்டேன் இவன வந்தா வந்தான் வந்தோன்னே அவன் அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்மா பிளாக் இருந்தாலும் வந்து அவனை எரிஞ்சுட்டேன் திடீர்னு அவன் செத்து போய்ட்டு வந்தாட்டே நீங்கள் யாரா குட்டிங்க அப்படின்ற பேர் வேணுன்னா ரெண்டு கொண்டு வந்தால் ரெண்டு பேர் வந்தாங்க குட்டி கோலம் வந்தோம்னா ரெண்டு பேரும் வந்தாங்க இது நல்லா இருந்துச்சு சரி ரெண்டு பேரும் ஸ்பான் பண்ணிவிட்னா ரெண்டு பேரும் விட்டேன் இந்த இடத்துல வந்து ஒரு ரேவர் ஸ்பான் பண்ணிவிட்டேன் ரெண்டு பேர் நான் அடிச்சிட்டே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க சந்தத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் செத்ததுக்கப்புறம் ரெண்டு வந்து குட்டி கொண்டு பிறந்து வராங்க இது பார்க்கறதுன்னா சூப்பராக இருந்துச்சு சின்ன பசங்க ராமச்சந்திர காது மேலே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஒரு பேர் அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ பார்க்கறது நல்லா இருந்துச்சு ஃபாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வச்சு தான் பண்ணப் போகிறோம் ஸோ இது வச்சு பண்ணுறப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காவல் மாதிரியே ஒன்றா இருந்துச்சு ஸோ மண்டலில் வந்து கொண்ட மாதிரி இருந்துச்சு இவ்வளோ சுத்தமான டம்மி போல் அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க கட்டை வந்து போனால் போயிட்டு ஒரே அடி அடிச்சா ரெண்டாவது அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா டமால் பறந்துட்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராக் இன்ஜி கேஸ் பெட்ராக்ல வருதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் போனால் போயிட்டு தான் வச்சேன் வரல என்னடா இது சரி பெட்ராக் ஒர்க் ஆகல போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறமேட்டு தான் நல்லா நோட் பண்ணால் பெட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சா வர மாட்டேங்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க ஸ்பானுக்கு மாதிரி கொடுத்தாங்க வேற எதுக்குமே பார்த்தீங்கன்னா எக் கிடையாது இதுக்கு மட்டும் தான் ஸ்பான இருந்துச்சு பெட்ரா ஸ்பானா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தவங்கன்னா பெட்ராக் வந்து ஒருத்த வந்தாங்க பெட்ரா வந்து வந்தால் வந்த வந்தா வந்தவங்க இவன் எப்படி இருக்கான் இவன் எவ்வளோ போகிறாரு ஏன்னா பெட்ராக் இல்லையா பெட்ராக் ஒன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் இல்லை உடைக்கவே முடியாது அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா சரி பெட்ராக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சா இவனை எவனாலையுமே அடிக்க மாட்டேன் எவனுமே இவனை அடிக்க மாட்டான் இவன் மட்டும் எல்லாரும் அடிக்கிறான் இந்த இடத்துல நானும் ஸ்பான் பண்ணுவாங்க செக்க செக்க வந்து ஸ்பான் பண்ணி விட்டு அப்புறமேட்டு அப்புறமேட்டுன்னா எல்லா ராவஜரையும் முடிச்சிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணம் வார்டன் அவனையும் எவனா ஸ்பான் பண்ணால் அவனையும் வந்து பார்த்தா அசால்ட்டாக முடிச்சான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் சரி ஏன்னா பெட்ரா கந்தத்தில் இருக்கா ஏன்னா வரும்போது வேறு ஏதாச்சும் பண்ணுறப்போ அதுனா பெட்ரா குறுக்கில் வந்து அழைச்சிடுவான்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு இருந்தே இன்னும் இங்கே தான் நான் கிரியா இன்னும் வந்து நான் அங்கே தான் நின்றுதான் அப்புறம் மட்டும் நான் அங்கே வந்து நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதரெட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு நெதரெட் வச்சுங்க வச்சோட நெதரெட்னா பவர் இல்லை அதனால தான் சரி ஃபஸ்ட் ஒன்றா ரெண்டு பேர் வச்சு பார்த்து சொன்னால் ரெண்டு பேரும் ரேவாஜ் ரெஸ்பான் பண்ணிவிட்டேன் ரெண்டு பேர்னா நான் அசால்ட்டாக வச்சாங்க இப்போ அங்கே பாருங்க அவனுக்கு வந்து பார்த்தா டேமேஜ் ஆகிற மாதிரி தெரியல அசால்ட்டாக அவனு அடிச்சுட்டு இருந்தான் அப்புறம் ரெண்டு பேர் அடிச்சிட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி மூணு பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா மூணு பேர் பண்ணுங்க கைஸ் மூணு பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர்கிட்ட அடிப்பானா டவுட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது மூணு பேர்லாம் எனக்கு ஜுஞ்சி பின்ற மாதிரி ஒன்றா டமால் பண்ணா ஷார்ட் ஷார்ட்டா வச்சு வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரும் அசால்ட்டா முடிச்சான் என்னடா இது மூணு பேரும் முடிச்சா தெரியும் அஞ்சு பேரை பண்ணணும் சொல்லிட்டு அஞ்சு பேரை பண்ணா அஞ்சு பேரை பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அடிக்க மாட்டான் தான் வந்து பாதி இருந்தேன் கைஸ் அதே மாதிரி வந்து அடிக்க மாட்டான் நினைச்சா ஆனா வந்து போனா அடிச்சுட்டான் அடிச்சு வந்து போனா அஞ்சு பேரும் காலி பண்ணி விட்டாங்க கைஸ் இது அதுக்கப்புறம் நீ நடா நீ எல்லாரையும் அடிக்கிறன்ற பேருமே சரி வாடனை வர வச்சிருந்து சொல்லிட்டுனா வாடா வாடனே அப்படின்னு சொல்லிட்டு வாடம் வர வச்சா வாடம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தலைவரால் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது ஏன்னா வாடனா பவர் கைஸ் ஏன்னா வந்து வாடனா அசால்ட்டா அடிச்சுட்டான் வாடனன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவன் கூட வந்து மூணு நெதிரிட்ட வேணா உடுன்னு சொன்னா மூணு பேருனா ஸ்பான் விட்டு மூணு பேருன நெதிரிகிட்ட வர வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடன கூட ஃபைட் உள்ளான்னு சொல்லிட்டுன்னா ஒரு வார்டனை வர வச்ச கேஸ் வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஆரம்பிச்சாங்க மூணு பேர் சேர்ந்துன்னா ஒருத்தனை போட அடிச்சிருந்தீங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாடனா ஒருத்தனை முடிச்சிட்டோம் என்னடா நீ முடிச்சிட போயிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னா அவனை முடிச்சு விட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தா அந்த பக்கம் போயிட்டே இருந்தாங்க போயிட்டு இருக்கும் போது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தனி நின்று இருந்தா நீரா இங்கே நின்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி எத்தனை வந்து நான் ஸ்பான் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ராக் வந்து ஸ்பான் விட்டேன் ஸ்பான் பண்ணிட்டு இருந்தோம்னா பெட்ராக்ல என்ன ஒரு ப்ளஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பெட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அடிக்க மாட்டாங்க நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வாரம் கூட வந்து சும்மா நின்று இருக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி கூட திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராக் வந்து பெட்ராக் வளம் வந்து அடிக்கவே இல்லை பெட்ராக் வந்து அடிச்சுட்டு இருக்கான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வாரம் ஒரு அடி கூட அடிக்கல அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பதினஞ்சு கிட்ட வந்து பண்ண பதினஞ்சா எத்தனை தெரியல அப்படியே நான் சர சரன்னு போட்டு விட்டு வந்து ஒரே ஒரு பெட்ராக் தான் விட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரா கடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மட்டும் அங்கே இங்கே போய்ட்டுனா குட்டி குசுமா அந்த கோழிலாம் இருக்கு அதெல்லாம் போய்ட்டுனா பிடிச்சி பிடிச்சி அடிச்சிட்டு வந்து பிறகு அடிச்சுட்டு இருந்தீங்க அங்கே குட்டி குட்டியா அந்த கோழி அதெல்லாம் வந்து தேடி தேடி அடிச்சிட்டு இருந்தாங்க அடே முடிஞ்சா பெட்ரா கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படிதான் வந்து இது பண்ணிங்க அதாவது வந்து பெட்ரா யாருமே அடிக்கூடாது அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஏனா பெட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ப மாட்டா இல்லையா அதனால வந்து வந்து அந்த மாதிரி இது வந்து பண்ணிருக்காங்க பெட்ராக்க யாராலுமே எதுமே பண்ண முடியல இது நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தாலும் பெட்ராக் யாரும் அடிக்க எல்லாரையும் அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணிவிட்டேன் யாருமே பெட்ராக் அடிக்கிற மாதிரி தெரியல அதனால இங்க இருந்து போயிட்டு வேற வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது ஒன்னா சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க எல்லாரும் உள்ள வர வச்சு அதுக்கப்புறம் வெளியே உட்கா சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வாடகை ஒன்றா ஸ்பான் பண்ணி விட்டுனா சண்டை போட வைப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டுன்னா உள்ள ஒன்றா இவ்வளோ ஸ்பான் பண்ணி விட்டேங்க ஸ்பான் பண்ணி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாடனவா வர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வர வச்சோம் வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு மாத்துக்கட்டில் அடிக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து நான் இது பண்ணி விட்டேங்க சீராக பெட்ராக்கே சேர்த்துன்னா ஸ்பான் பண்ணி விட்டு போனேன் பெட்ராக் ஸ்பான் பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் இவங்க தான் ஜெயிக்க போறீங்க இவனுங்க எல்லாரும் முடிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராக் ஒருத்த மட்டும் போதீங்க கேஸ் ஆகும் ஒருத்தனையும் வந்து பார்த்தா எல்லாரையும் முடிச்சு விட்டுரும் அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் அவனே முடிச்சு விட்டான் அதே மாதிரி வந்து பார்த்தா இவங்க அடிச்சுட்டு கேஸ் இவ்வளோ வந்து வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டடவே கேஸ் நாளைக்கு ஆஃபிஸ்